உதயகுமார் சார் லாக் ஆகிட்டேன். வெற்றி சார் அண்ட் சக்தி சத்யஜோதி தியாகராஜன் சார், வெட்டங்கட்ராம் சார், ரைட்டர்ஸ் ரேவா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா யூஸ்வலாக நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இந்த படம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டேலண்ட், ஐ விஷ் யூ த பெஸ்ட். இன்றைக்கி ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பாரதா சார் காஸ்ட்யூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆயிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வருவேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார். நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்காக போட்டு வந்துட்டீங்க, எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார், அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆகிடுவார். சரி செல்லான்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் நான் கூப்பிடுற போல இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு. ஆ ஓகே ஓகே, என்ன தான் கூப்பிட்ருக்காரு, அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமாக மறைச்சி வச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாலராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனாக நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த படம் கண்டிப்பாக அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார், கழட்டி விட்டு இவன் நான் வண்டி கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பாக இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம், நம்ம கூட வந்து பேசுவார்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம். அவரோட நான் நடித்தது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஏன்னா தெர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். இப்போ கூட காரில் திருச்சியிலேருந்து வரும்போது நான் அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்ருந்தேன், முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது அவரும் ராஜா சாரும் பண்ணது. அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணலை, பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போஸராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ணலை, பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன சொல், எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொன்னது வாங்கினீங்க, சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க, சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார், சார் இதுக்கு இந்த பாட்டுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார், நான் கேட்டே இருப்பேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இதை நான் இப்படி வாங்கினேன், இது இப்படி வாங்கினேன். ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து மறைச்சி எதுவுமே கிடையாது, இட்ஸ் வெரி ஓப்பன். ஸோ தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். இஸ் அன் என்சைக்ளோபீடியா, இஸ் அ டிக்ஷனரி தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக். அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ரொம்ப ஏதாவது கேமியா இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரோல் பண்ணியிருக்காங்க சார், அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பிவி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிவிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன், டே சாப்பிட்றா ப்ளீஸ் ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான் அவன். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ், ஒரு ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி கேமராமேன் அவர். இட்ஸ் எ கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா வந்து திட்டுறா, பயங்கர பவராக இருக்கா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பார், சொல்கிற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு. ஃபோனை எடுக்க மாட்டான், ஃபோனே எடுக்க மாட்டான். கிங்ஸ்டன் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அண்ணே நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுறேன்னு, அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. ஏய் நாளைக்கு ஷூட்ரா எனக்கு, நான் என்ன செய்வேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸு, தங்கறதுக்கு இடம் இருக்காது, ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸில் தங்கிட்டு இருப்போம், யாருக்குமே தங்கறதுக்குலாம் இடம் இருக்காது, என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். ஹியூஸ் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னாக இருப்பான், நைட்டெல்லாம் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேலே இமோஷனல் ஆகிட்டானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ இமோஷனல் ஆகிடுவான். ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட். ஃபோனை எத்தனை நல்லாயிருக்கும் தீனா, எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது. ஆனால் இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன், ஒரு 6 படம் கேட்டேன். டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான், டேட்டை கொடுங்க சார். அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம். ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது. நாங்கள் 6 வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம்.
பட் சங்கர் மேல எனக்கு பயங்கர நம்பிக்கை, இந்த படத்தை விட்டுவே கூடாது, சங்கரை விட்டுவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டெல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது பெரிய ஜர்னியாக மாறிடுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக தியேட்டருக்கு ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம், நல்ல டேட்டு. அன்னைக்கு தனுஷ் சார் சொல்லியிருந்தார் April 4th நல்ல டேட்ரா, சூப்பர் டேட்டு, சம்மருடைய பிகினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு, சக்தி சார் இருக்காங்க, அப்புறம் என்ன. ஸோ டெஃபினெட்டாக இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம், டெஃபினெட்லி பிவி சங்கர் இஸ் சம்வன் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க். தேங்க்ஸ் ஸ்னேகன் சார், தேங்க்ஸ் ஆல் த சாம் லோகேஷ், எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு, பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அது கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும், சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதை இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு ஒரு வாட்டி என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகள் எழுதுனாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு த ரைட்டர்ஸ். ஸோ படத்தை April 4th தியேட்டரில் பாருங்கள், ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புகிறேன்.